தென்னிலங்கையில் பரபரப்பு. சந்திரிகா தலைமையில் விசேட கூட்டம். ரணிலின் அழைப்பை நிராகரித்த மனோ இன்று இந்தியா விரைகிறார். தனித்த களமிறங்கும் ஜானி, மொட்டுக்கு பேரிடி. அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் குறைப்பு, அதிர்ச்சியில் ஊழியர்கள். யார் வெளியேறினாலும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பாக பயணிப்போம். செலோ அறிக்கை. ஜனாதிபதி ரணிலை எச்சரித்த ஜேவிபி, களமிறங்கவும் தயார். அரசாங்கத்திற்கு எச்சரித்த தேரர், தேர்தலிலும் படுதோல்வி அடையுமாம். தோல்வியின் விரக்தி, வன்முறையை கட்டவிழ்த்துவிட்ட முன்னாள் ஜனாதிபதி. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் டொரிங்டனில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடல் நேற்று மாலை இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு எதிர்வரும் அரசியல் விவகாரங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தேசிய அமைப்பாளர் துமிந்த திசாநாயக்க, அமைச்சர்களான நிமல் ஸ்ரீபாலடி சில்வா, மஹிந்த அமரவீர, நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜெகத் புஷ்பகுமார, லசந்த அழகியவன் ஆகியோர் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டதாக அரசியல் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேசிய இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு திட்டம் சம்பந்தமாக மல்லேக கட்சிகளுடன் ஜனாதிபதி பேச்சு நடத்த வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் சர்வக்கட்சி மாநாட்டை தமிழ் முற்போக்கு கூட்டணி புறக்கணிக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்தார். தமிழக அரசின் அழைப்பு ஏற்று மல்லேக மக்கள் சார்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவராக சென்னை செல்கிறேன். தமிழக வம்சாவளி தமிழர்களின் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காகவே செல்கிறேன். இதன்போது எமது மக்கள் எதிர்கொள்ளும் துன்பங்களை, துயரங்களை, கஷ்டங்களை எல்லாம் தமிழக முதல்வரிடம் எடுத்துக் கூற உள்ளேன். மக்களுக்கான தேவைப்பாடுகள் சம்பந்தமாகவும் விளக்கமளிக்க உள்ளேன். வடக்கு கிழக்கில் வாழ்பவர்கள்தான் தமிழர்கள், அவர்களுக்கு மட்டுமே பிரச்சனை இருக்கிறது என்று இதுவரை காலமும் நினைத்துக் கொண்டிருந்தனர். வடக்கு கிழக்கு பற்றி பேசுவது தப்பில்லை, ஆனால் மலேகத்தை மறந்துவிட்டனர். மலேக தமிழர்களும் சுயமரியாதையுள்ள ஓர் இனம் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. நானும் திகாம்பரமும் ஜனாதிபதியுடன் பேச்சு நடத்தினோம். அரசில் இணையுமாறு அழைப்பு விடுத்தனர். மறுத்துவிட்டோம். பதவிகள் எல்லாம் எங்களை தேடி வரும் என கூறினோம். நாட்டின் ஜனாதிபதி நீங்கள், எங்கள் மக்கள் மீது அக்கறை கொள்ள வேண்டுமெனவும் எடுத்துரைத்துள்ளோம். வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகளுடன் பேச்சு நடத்துகிறீர்கள். தேசிய இனப்பிரச்சினையானது வடக்கு கிழக்குக்கு மட்டும் உரித்தானது அல்ல. எங்களிடமும் பேசுங்கள் என்றோம். எமது மக்களுக்கும் அரசியல், சமூக மற்றும் கலாச்சார அபிலாசைகள் உள்ளன, தேவைப்பாடுகள் உள்ளன. எனவே எங்கள் பிரச்சனை பற்றியும் கண் திறந்து பாருங்கள், காது கொடுத்து கேளுங்கள் எனவும் குறிப்பிட்டோம். மல்லேக கட்சிகளை அழைத்து ஜனாதிபதி பேச்சு நடத்தாவிட்டால் சர்வக்கட்சி கூட்டத்தில் தமிழ் முற்போக்கு கூட்டணி பங்கேற்காது. எங்களை மதித்தால்தான் நாமும் மதிப்போம். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வந்தால் போட்டியிடுவோம். நாம் தேர்தலுக்கு தயார் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமது கட்சி நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து உள்ளூராட்சி சபைகளிலும் போட்டியிடும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடன் இணைந்து போட்டியிடுவதற்கு சில உள்ளூராட்சி சபைகள் இணக்கம் தெரிவித்துள்ளதாக தெரிவித்த ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம், அவ்வாறு இல்லாத உள்ளூராட்சி சபைகளுக்கு ஐக்கிய தேசிய கட்சி தனித்து போட்டியிடும் எனவும் குறிப்பிட்டார். உள்ளூராட்சி சபை தேர்தல் வேட்புமனுக்கள் கோரப்பட்டுள்ள நிலையில் தற்போது வேட்பாளர்களின் பெயர் விவரங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாக பொதுச் செயலாளர் தெரிவித்தார். திறமையான புதியவர்களுக்கு அதிக இடம் வழங்கப்படும் என்றும் பாலித ரங்கே பண்டார தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களுக்கான மேலதிக நேரப்பணி மற்றும் மேலதிக கொடுப்பனவுகளை குறைக்க அரசாங்கம் தயாராகி வருவதாக செய்தி வெளியாகியுள்ளது. அரசு செலவினங்களை முகாமைப்படுத்தும் நோக்கில் இதனை நடைமுறைப்படுத்த எதிர்பார்க்கப்படுவதாக பொது நிர்வாக உள்நாட்டலைவர்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் நீல் பண்டார ஹபுஹின் தெரிவித்துள்ளார். அரசாங்க ஊழியர்களுக்கு தற்போது வழங்கப்படும் மேலதிக நேரம் மற்றும் மேலதிக கொடுப்பனவுகள் சிக்கன திட்டத்தின் கீழ் முழுமையாக குறைக்கப்படாது, ஆனால் சில வரம்புகளுக்கு உட்பட்டதாக மாற்றப்படும் என செயலாளர் குறிப்பிட்டார். அதற்கமைய குறைக்கப்பட வேண்டிய மேலதிக நேரம் மற்றும் மேலதிக கொடுப்பனவுகள் தொடர்பில் கலந்துரையாடி எதிர்காலத்தில் தீர்மானம் எடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பலருடைய தியாகத்தால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பை சிலரின் தேவைக்காக சிதைக்க முடியாது என டெலோவின் ஊடக பேச்சாளர் குருசுவாமி சுரேந்திரன் தெரிவித்தார். தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் மக்களுடைய கட்சி, பல்வேறு தியாகங்கள், இழப்புகளை சந்தித்து உருவாக்கப்பட்டது. சிலர் தமது குறுகிய அரசியல் நோக்கத்திற்காக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை சிதைக்கும் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர்.
தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கே வாக்களித்தார்கள். வாக்களிப்பில் சில மாறுதல்கள், தேர்தல்களில் மாற்றங்கள் ஏற்படலாம். ஆனால் நாம் கூட்டமைப்பாகவே பயணிக்க விரும்புகின்றோம். பலரின் கோரிக்கைகளும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பதிவு செய்த ஓர் அரசியல் கட்சியாக தமிழ் தேசியம் சார்ந்த அனைத்து தரப்பினரையும் உள்ளீர்க்க வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தீர்மானம் மிக்கது. வடக்கு கிழக்கு உட்பட நாடளாவிய ரீதியில் சிறந்த தரப்பினரை தேர்தலில் களமிறக்குவோம் என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு மறைமுகமாக அழுத்தம் பிரயோகிப்பதை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அரசியலமைப்பின் பிரகாரம் தேர்தலை உரிய நேரத்தில் நடத்த வேண்டும். தேர்தலில் போட்டியிட தயாரில்லை என்றால் ஜானை தாமரை மொட்டு தாராளமாக விலகிக் கொள்ளலாம். அது நாட்டு மக்களின் பிரச்சினையல்ல என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த தாம் தயார் என்பதை தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு வேட்புமனு தாக்கல் திகதி ஊடாக உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இருப்பினும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உட்பட அவர் தலைமையிலான பொதுஜன பெரமுன அரசாங்கம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை தொடர்ந்து பிற்போட பல்வேறு சூழ்ச்சிகளை மேற்கொண்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடைமுறையில் மக்கள் ஆணையுடன் அரசாங்கம் ஒன்று இல்லாத காரணத்தினால் சர்வதேசம் இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்க முன்வருவதில்லை என மக்கள் பேரவையின் தலைவர் ஓமல் பே சோபித தேரர் தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தல் அல்லது பொதுத்தேர்தலை நடத்தி மக்கள் ஆணையை உறுதிப்படுத்த வேண்டும். அரச நிதியை வீண்வரியமாக்கும் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தல் அவசியமற்றது. நாடு வங்குரோத்து நிலை அடைந்துள்ளது. இவ்வாறான பின்னணியில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தினால் பொருளாதார பாதிப்பு மேலும் தீவிரமடையும் என ஆளும் தரப்பினர் குறிப்பிடுவதை அவதானிக்க முடிகிறது. நாடு மீது பற்றுக்கொண்டு இவர்கள் தேர்தல் வேண்டாம் என குறிப்பிடவில்லை. தேர்தலுக்கு சென்றால் அரசாங்கம் படுதோல்வி அடையும் என்பது உறுதி. அதன் காரணமாகவே அரசாங்கம் நிதி நெருக்கடியை குறிப்பிட்டுக் கொண்டு தேர்தலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். மக்கள் ஆணையுடன் அரசாங்கம் என்பதொன்று இல்லாத காரணத்தினால் சர்வதேசம் இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்க முன்வருவதில்லை. இந்த அரசாங்கத்திற்கு மக்கள் ஆணை கிடைக்காது. ஸ்திரமற்ற அரசாங்கத்தின் மீது சர்வதேசம் நம்பிக்கை கொள்ளாது. ஆகவே தற்போதைய நிலையில் சர்வதேசத்தின் ஒத்துழைப்பை பெற வேண்டுமாயின் ஜனாதிபதி தேர்தல் அல்லது பொதுத்தேர்தலை நடத்த வேண்டுமென அவர் மேலும் கோரிக்கை விடுத்துள்ளார். பிரேசிலில் நாடாளுமன்றத்திற்குள் புகுந்த வன்முறையாளர்கள் அங்கிருந்த பொருட்களை அடித்து நொறுக்கியுள்ளனர். பிரேசில் நாட்டில் சமீபத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. இதில் ஜனாதிபதி போல்சனேரோ தோல்வியடைந்தார். முன்னாள் ஜனாதிபதி லூயிஸ் இனாஷியோ லூலாடா சில்வா வெற்றி பெற்றார். இதையடுத்து பிரேசிலின் புதிய ஜனாதிபதியாக லூயிஸ் பொறுப்பேற்றுக் கொண்டார். வாக்கு வித்தியாசம் மிக குறைவாக இருந்த நிலையில் தனது தோல்வியை ஏற்றுக்கொள்ளாத போல்சனேரோ தனது ஆதரவாளர்களுடன் அவ்வப்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். ஜனாதிபதி மாளிகை உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு முன் திரண்ட போல்சனேரோ ஆதரவாளர்கள் தற்போதைய ஜனாதிபதி லூயிஸுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். போல்சனேரோ ஆதரவாளர்கள் நாடாளுமன்றம் உயர்நீதிமன்றம் ஜனாதிபதி மாளிகை முன் திரண்டதால் பிரேசிலில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.